எனவே தொடர்ந்து நாங்கள் எழுத்து கவிகளுக்குள் போகலாம். ஜெயா நடேசன் அவர்களை அழைத்துக் கொள்வோம். அவர் தன்னுடைய கவி இலக்கம் 909 ஆடையின் அவசியம் பற்றி சொல்ல வருகிறார். என்ன சொல்கிறார் என்று கேட்போம். மனித வாழ்விலே உணவு உடை உறையுள் இவை மூன்றின் சிறையுள் எம் மறையுள். மனித வாழ்விலே உணவு உடை உறையுள் இவை மூன்றின் சிறையுள் எம் மறையுள். கண்கவர் வடிவமைப்பில் பற்பல மாய வர்ணங்கள், உலகளவில் நாகரீக வளர்ச்சியில் மாற்றங்கள், குளிருக்கும் வெயிலுக்கும் மாறு கோலங்கள், கோயிலுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் அலங்கோல அவசரப்பட்டாடை அணிகள். வயிற்று பசியின்றி சில காலம் கழியலாம், படுத்து உறங்க தெருவோரத்தின்னே இடம் தரலாம். ஆடையின்றி நிர்வாண வாழ்வு வாழ முடியுமா? வாழ்ந்து விட்டாலும் மறுநொடி மரணம் காத்து நிற்கும். மானிடன் தனக்குத்தானே போட்ட பூட்டன்றோ? ஆடை அகற்றி பால் குடிப்போர் பலராக இருந்தாலும் ஆடையின்றி யார்தான் நடமாட முடியும்? ஆடையின்றி யார்தான் நடமாட முடியும்? மங்கையர் கற்பை காப்பது போல மானம் காப்பது ஆடையே. மங்கையர் கற்பை காப்பது போல மானம் காப்பது ஆடையே. ஆடையின் அவசியம். ஆடை அகற்றி இப்போதன்பு ஆடை அகற்றி பால் குடிப்போர் பலராக என்னடா சொல்கிறார் என்று பார்த்தேன். எங்கேயோ போய் உலகெல்லாம் சுத்தி வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து அதான் அந்த இடத்துல சறுக்கினதுக்கு காரணமே அதுதான். ஆடை இது எப்படி வரும்? குழந்தையாக இருக்கலாம் அவர் ஒரு சொல் இரு பொருளில் கதை எழுச்சொல்லி கவிதை சொல்லிட்டாரு. மிகச்சிறப்பு தான், உண்மையிலே சிறப்பு. எப்படி என்று ஒரு வரி நம்மை குழப்பு ஒரு கழகான வரியாக இருந்தது. மனித வாழ்விலே உணவு உடை உறையுள் இந்த வரியும் கூட சிறப்பு. இவை மூன்றின் சிறையுள் எம் மறையுள். கண்கவர் வடிவமைப்பில் பல வாய வர்ணங்கள் நினைத்து உலகளவில் நாகரிக வளர்ச்சியில் பலவேறு மாற்றங்கள் நிகழ, குளிருக்கும் வெயிலுக்கும் மாறு கோலங்களில் கோயிலுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் அலங்கோல அவசரப்பட்ட அடைய அணிகள். வயிற்று பசியின்றி சில காலம் கழியலாம், படுத்து உறங்க தெருவோர திண்ணை இடந்தரளம்பி அனைத்து நிகழலாம். ஆனால் ஆடையின்றி நிர்வாண வாழ்வு வாழ முடியுமோ? வாழ்ந்து விட்டாலும் மரணொடி மரணம் காத்து நிற்கும். மானுடன் தனக்கு தானே போட்ட பூட்டாக இதை நிறுத்தி ஆடை அகற்றி பால் குடிப்போர் பலராக இருந்தாலும் ஆடையின்றி யார்தான் நடமாட முடியும்? ஒருவேளை பாலை குடித்து விடலாம், ஆனால் ஆடையின்றி யார்தான் நடமாட முடியும்? மங்கியர் கற்பை காப்பது போல மானம் காப்பது ஆடையே என்று அழகாய் ஆடையை அடையாளப்படுத்தி நின்றார் ஜெயா நடேசன் அவர்கள். ஆடை அகற்றி பால் குடிப்போர் பலராக இருந்தாலும் சிறப்பான வாழ்த்துக்கள். எங்கேயோ போயிட்டார் ஒரு கவிதையில உச்சம் தொடுறது என்பது இதுதான். உண்மையிலேயே சிறப்பு தான். நான் ஒரு முறை பயந்து போய் அப்படியே நின்று எனக்கே சரி. வாழ்த்துக்கள், மிகுந்த வாழ்த்துக்கள். அழகான கவி, நாங்களும் ரசித்தோம். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ரஜினி ஆண்டன் அவர்களே திடுக்கிட வைத்ததே அவர் சிறப்பு. ரஜினி ஆண்டன் அவர்கள் குரல் வடிவம் அனுப்பி வைக்கவில்லை, நான் தான் வாசிக்க வேண்டியிருக்கும். அவரது குரலை நினைத்துக் கொள்ளுங்கள், நான் வாசிக்கிறதை கேளுங்கள். வாலிப கவிஞன். ஸ்ரீரங்கம் தந்த கவி சுரங்கம், ஐப்பசி திங்களில் உதித்த தமிழ் சுரங்கம், திரையுலகம் கொண்டாடும் திரை இசை கவி, நரை விழுந்தாலும் வாலிபம் மாறாத வாலிப கவி, கரை காண ஆளுமையும் ஆர்வமும் கொண்ட கவி. ஸ்ரீரங்கம் தந்த கவி சுரங்கம், ஐப்பசி திங்களில் உதித்த தமிழ் சுரங்கம், திரையுலகம் கொண்டாடும் திரை இசை கவி, நரை விழுந்தாலும் வாலிபம் மாறாத வாலிக்கவி, கரை காண ஆளுமையும் ஆர்வமும் கொண்ட கவி. வாலியின் வைர வரிகள் வர்ண ஜாலம் காட்டும், அடுக்கு மொழிகள் எடுப்பை கொடுக்கும், எதுகையும் மோனையும் எக்காலம் போடும், துள்ளலும் தூக்கலும் தூள் கிளப்பும், வார்த்தை ஜாலங்கள் வர்ணனை செய்யும், சிலேடையும் சீண்டலும் சிங்காரம் போடும், மூன்று தலைமுறைகளையும் தாண்டி 10,000 விஞ்சி கவிகள் படைத்து 82 வரை எழுதி குவித்தாரே. வாலி இல்லா திரையுலகம் காலியாய் கிடக்கிறதே இன்று, வாலி இல்லா திரையுலகம் காலியாய் கிடக்கிறதே இன்று. ரஜினி ஆண்டன் வாலிப கவிஞர். நீங்கள் நிச்சயமாக வாசிக்கும் போது எனக்கு பின்னால் கணீர் என்ற அவருடைய குரல் காதுக்குள் ஒலித்துக் கொண்டு எனக்குமே ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
அவர் வந்து அந்த அந்த வசனங்களுக்கு கொடுக்கின்ற அந்த பஞ்ச் இருக்கு இல்லையா, அது அலாதியானது, அதை எங்களால கொடுக்க முடியாது, எவ்வளவு சொன்னாலும் முடியாது, அது வீச்சு வராது. ஆனாலும் சிறப்பா, ஆனாலும் உங்கள் குரலின் பின்னால் அதை எதிரொலித்தது, அதை நாம் வாசித்தோம். சிறப்பான வாழ்த்துக்கள். அழகாக வாலிப கவிஞனை, வாலி கவிஞனை நம்மோடு தந்திருந்தார். ஸ்ரீரங்கம் தந்த அந்த கவிச்சுரகம் உண்மையிலே தமிழோடு துள்ளி விளையாடிய அந்த கவிஞன், ஐப்பசி திங்களில் உதித்த தமிழ் சுரங்கத்தை திரையுலகம் கொண்டாடும் திரை இசை கவியை, நரை விழுந்தாலும் வாலிபம் மாறாத கவிதை தமிழில் சுவைத்த அந்த வாலி கவிஞனை, கரைகாணா ஆளுமையும் ஆர்வமும் கொண்ட கவிஞனை, வாலியின் வைத வரிகள் வர்ணஜாலத்தை காட்ட, உண்மையிலே அந்த தமிழ் அழகான வர்ணஜாலம் காட்டியது, அடுக்கு மொழிகள் எடுப்பை கொடுத்தன, இதுகை முறையும் காலம் போட்டன, துள்ளலும் தூக்கலும் தூள்குழப்ப வார்த்தை ஜாலங்கள் வர்ணனை செய்தன. சில இடையும் உண்மையிலேயே ஒரு தமிழை சுவைப்பதை, அதை சுவைக்க வைப்பது என்பது அலாதியான அழகு. சில இடையும் சுண்டலும் சிருங்காரம் போட, சிங்காரம் போட, சிருங்காரம் போட, மூன்று தலைமுறைகளையும் தாண்டி பத்தாயிரத்தையும் விஞ்சி கவிகள் படைத்து, பத்தாயிரம் கவிதை என்பது இத்தனை ஆழமாய் அந்த தமிழ் மொழியை சுவைத்து சுவைத்து தந்திருப்பான். 82 வயது வரை எழுதி குவித்த, 82 வயது வரை அழகாய் ரசிக்கும்படி கவிதை எழுதுவது என்பது அற்புதம். வாலி இல்லா திரையுலகம் காலியாய் கிடக்கிறதே என்று அந்த கவிஞனுக்கான நினைவு கவியாக தன் கவிதையை படைத்திருந்தார் ரஜினி அன்றன் அவர்கள். நாமும் இணைந்தபடி அந்த வைரக் கவிஞனுக்கு எங்களுடைய சிறப்பான ஆத்ம அஞ்சலிகளை செலுத்தியபடி என் கவிதையை தந்து விடைபெறுகிறேன் ஷைஃபா. நான் சென்ற வார கவிதை நிறைகின்றேன். வருடும் நினைவுகள், வருடும் நினைவுகளில் நெருடும் கணங்கள் எல்லாம் கரைந்து போகின்றன வாழ்வின் நிஜம் உணர்த்தி. வருடும் நினைவுகளில் நெருடும் கணங்கள் எல்லாம் கரைந்து போகின்றன வாழ்வின் நிஜம் உணர்த்தி. காலங்கள் ஓடி நிற்க காத்திருப்பது நினைவின் சுவடுகள். தக்க வைக்க முடியா தருணங்கள் தனிமையில் இனிமை மீட்டிட. காலங்கள் ஓடி நிற்க காத்திருப்பது நினைவின் சுவடுகள். தக்க வைக்க முடியா தருணங்கள் தனிமையில் இனிமை மீட்டிட. மனதோடு பேசி மனதை வருடி, இதயத்துள் உறவின் உன்னதத்தை உயிரோடு உள்மூச்சாக்கி ஆத்மாவில் கலக்கின்றன வருடியபடி. மனதோடு பேசி மனதை வருடி, இதயத்துள் உறவின் உன்னதத்தை உயிரோடு உள்மூச்சாக்கி ஆத்மாவில் கலக்கின்றன வருடியபடி. கசக்கும் நிகழ்காலம் காத்திரமாய் பேசுகின்றது வருடும் உயிர்ப்பை உணர்வாக்கி உறவின் ஆழத்தை உயர்வாக்கி. கசக்கும் நிகழ்காலம் காத்திரமாய் பேசுகின்றது வருடும் உயிர்ப்பை உணர்வாக்கி உறவின் ஆழத்தை உயர்வாக்கி. காலம் கரைகிறது, உயிர் பிரிகிறது, உணர்வு துடிக்கிறது உயிர்ப்போடு. நினைவுகள் மட்டும் நிழலாக மயிலிறகாய் வருடும் நினைவுகளாய். காலம் கரைகிறது, உயிர் பிரிகிறது, உணர்வு துடிக்கிறது உயிர்ப்போடு. நினைவுகள் மட்டும் நிழலாக மயிலிறகாய் வருடும் நினைவுகளாய். வருடும் நினைவுகளில் நெருடும் கணங்கள் எல்லாம் கரைந்து போகின்றன வாழ்வின் நிஜத்தை உணர்த்தியபடி. வருடும் நினைவுகள் இந்த வார தலைப்பாக்கி உங்கள் நினைவலைகளை சுமந்து வந்திருந்தீர்கள். நிறைந்த வாழ்த்துக்கள். எனவே நன்றி ஷைபா. எனவே இன்றைய பொழுதில் இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்து இணைய இருப்பவர்களையும் நிறைவாக வரவேற்றபடி நம் அனைவருடைய அன்பையும் வாஞ்சியையும் மிக இறுக்கமாக ஷைஃபா உங்களுக்கு தந்தபடி மீண்டும் புரிதொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்து மீண்டுமாய் நம்மோடு இணைந்து கொள்ள எங்களுடைய ஆழமான அன்பை உங்களோடு நிறைத்தபடி உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை கூறி உங்களுடைய அத்தனை தேவைகளை நிறைவு செய்து நம்மோடு மீண்டுமாய் உரமாய் உற்சாகமாய் அத்தனை நிறைவோடும் இணைந்திருக்க எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களுக்கு விடை கொடுக்கிறோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்கள் பணிகள் தொடர்ந்து பாமுகத்தின் பக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அழகான பார்வையை உங்கள் பக்கமான எண்ணங்களை சிறப்பாய் தந்து இந்த நேரத்தை மிகச் சிறப்பாகி தந்த உங்களுக்கும் மிக்க நன்றிகளை கூறிக்கொண்டு உங்கள் பணியை நீங்கள் தொடர்வதற்காக உங்களுக்கு நான் விடை தருகிறேன். மிக்க நன்றி, சந்திப்போம். நன்றி, நன்றி ஷைஃபா. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
இரா விஜயகோரி அவர்கள் இவ்வளவு நேரம் சிறப்பான ஒரு தொகுப்பை அவர் பக்கமாக எழுத்து வடிவங்கள் அங்க இங்கன்று இல்லாமல் இருந்தாலும் கூட சமாளித்து தன் மனத்திரையில் விஷயங்களை உள்வாங்கி அழகாய் தந்திருந்தார். மிக நிறைந்த வாழ்த்துக்களை அவர் பக்கமாக நாங்கள் இணைத்து கொடுத்தபடியே கவிதை நேரம் இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. ஏனென்றால் கவிகள் நிறைய இல்லை போல் தெரிகிறது, அல்லது நாங்கள் 10:30 சரியாக ஆரம்பித்ததால் நேரகாலத்துடன் முடிந்து விட்டதோ தெரியவில்லை. எனவே இன்று எழுதி குவித்த அத்தனை கவிஞர்களுக்கும், விருப்பு தலைப்பெடுத்து எழுதிய கவிஞர்கள் எல்லாருக்கும் மிக நிறைந்த வாழ்த்துக்கள், மன நிறைவான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் தட்டி கொடுக்கும் நேரத்தில், அதாவது கவிகளின் ரசனை பக்கமாக, உங்கள் ரசனை எப்படி இருக்கிறது, பிடித்த விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களை பேசும் நேரமாக நாங்கள் இதனை எடுத்துக்கொள்வோம். எனவே நீங்கள் இப்போதிலிருந்து அழைப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம்.